இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம்தான் வரும். ரத்த பூமி. மனிதன் பத்தவளை சோகம். என்ன சத்யா, என்ன ஏன் சோகமா இருக்கீங்க? அடா ஏன்பா கேக்குற? அதாவது வாங்கி வைக்க முடியுங்களா? தமிழ்நாட்டிலேயே ஒரு உசரமான பில்டிங், பழமையான பில்டிங்ல ஒண்ணா பழமையான. எப்ப எல்ஐசி என்னாச்சு? எல்ஐசி இல்லடா, இது ராமேஸ்வரம். ஓ, ராமேஸ்வரத்துல உள்ள எல்ஐசி. ராமேஸ்வரத்துல கோபுரம். கோபுரமா? அது இல்ல, ராமேஸ்வரத்துல வந்து ஒரு பழமையான ஒரு ஸ்டேஷன் ஒண்ணு இருந்திருக்குது. அது முன்ன டெல்லியில இருந்து வந்து டெலிகாஸ்ட் பண்றது. நம்ம சிக்கல்ல இருக்கும்ல ஒரு ஆண்டனா, பேசிட்டு என்னன்னா, பழசா இருக்குல்ல, பழசா இருக்கிறதுனால, பழசா இருக்கிறதுனால வந்து வந்து எதுக்கு வச்சு மாறடிச்சுட்டு இருக்கீங்க? மூட்டி விட்டு போங்க, கிலோஸ் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜி முடி எடுத்துட்டாப்ல. ஏப்பா, இதே மாதிரி பிஎஸ்என்எல் ஒன்று இருக்கு. ஆமாம், பிஎஸ்என்எல் அது வழக்கமாக அதுக்கிட்டேருந்தே கடை வாங்கினேன். பல ப்ரைவேட் கம்பெனிஸ் 4G 5G அப்புறம் 7G வரைக்கும் போயிட்டாங்க. செல்லுறவனு 7G எடுத்துட்டாரு. 7G எடுத்துட்டாரு. ஆனால் பாருங்க, இந்த பிஎஸ்என்எல் ஊரு பூரா கடன் கொடுத்த பிஎஸ்என்எல் 3G விட்டு தாண்டல. ஒரு பிஎஸ்என்எல் கஸ்டமராக தன்னுடைய கஷ்டத்தை நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வாறாக இருக்கும்போது அந்த பிஎஸ்என்எல் வேலை செய்கிற கொஞ்சம் பேர் அப்படியே கடைசி நேரத்தில் வந்து பாலுகளை ஊற்றி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அதுவும் ரொம்ப பழசாக இருக்கிறதுனால ஒரு நாள் ஜி முடிவு. இதுதான் தவறான புரிதல். இதே வேலைடா உங்களுக்கு. அதாவது இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணுகணும் இதை. ஓஹோ, ஆமாம். அதாவது ஒரு வரலாற்று படைப்பு வந்து இதுக்கு வைக்கிறார் ஜி, நம்ம இதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, ஒரு படைப்போட வேலை என்ன? படைப்போட வேலை ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறது, ஒரு டிஸ்கஷன் கிரியேட், டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறது. நேற்று வரைக்கும் இந்த பில்டிங் எதுனா இருந்துச்சு? எவனுக்காக தெரியுமா? எவனா அதை பற்றி பேசுனீங்களா? இன்னைக்கு எப்படி இந்தியாவே பேசுது? இதுதான் மேட்ரு. இது வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஜர்ஜிகள் ஸ்ட்ரைக்கு, ஜர்ஜிகள் ஸ்ட்ரைக்கு தான் அது. அதை விட்டுட்டு போய் என்ன பழசாக இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? வேறு எதுக்கு வாங்க அப்படின்னு தன்னோட சேவையை வந்து அந்த பில்டிங் நிறுத்திக்குது. ஓ, இப்போ பழசாக இருக்கிறதுனால மூடுறாங்க. ஆமாம், அதுதான் பழசாக இருக்க எதுக்கு வச்சுட்டு இருந்தாங்கல்ல. நம்ம ஜிக்கு என்ன வயசு? ஏன் கேட்குறேன்? இல்லைப்பா, சும்மா சென்ட்ரல் நாலேஜையாக கேட்டப்பா. அதெல்லாம் பார்த்தேன். ஆ, எப்படி வந்துருக்க போகிறேன், தலை எப்படி வந்துருக்க போகிறான். ஆ, அதாவது இந்த கெட்டப்பு வந்து எத்தனை பேர் போட்டாங்க? அதாவது பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர்லாம் இது மாதிரி ஒரு மாதிரி மாஃபிங் பண்ணி போட்டு வச்சானுங்க. அவருக்கெல்லாம் என்ன நிற்க முடியாது தலை முன்னாடி? அவ்வளோ சிறப்பாக இருக்கு பாரு. அப்புறம் ஒரு கையில் வாழும், ஒரு கையில் கேடயமும். அது என்னடா, அது தட்டு கரண்டியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏ பாடுறா, அந்த 56 இஞ்சி மாறுவோ, அந்த கையை பாடுறா எப்படி இருக்குன்னு. என்ன நினைக்கிற? அது ஒன்றும் இல்லை, இந்த அமீர்கான் ஒரு வைரஸ் இருக்குல்ல. அமீர்கான் ஓமிக்ரானா? அதான், அது பேச்சு வழக்கில் அமீர்கான் தான் அது. அந்த அமீர்கான் வைரஸ் வர்றத நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்க அப்படின்னு ஒரு ஒரு தகவலை வந்து நாட்டு மக்களுக்கு சொல்கிறாப்ல. இதெல்லாம் நான் சாதாரண விஷயமாங்கிறேன். வரலாற்று பதிவுகள். ஆமாம், வரலாற்று பதிவுகள். சும்மா இல்லை, விரட்டு விஷயமா. என்ன பெரிய ஓமிக்ரான் ஓமிக்ரானு? இதை கொரோனா கிரானு உலகமே அறிந்துச்சு. நம்ம நாடு எப்படி துளி அளவுக்கு மதிச்சாங்க அவங்கள? துளி அளவுக்கு போனாலும் லட்சம் பேர் திறந்து போனாலும் இல்லையா, பயந்துட்டு உள்ளே கடத்தணுமா? மாஸ்க் போடணுங்கிறாங்க, தொடக்கூடாதுங்கிறாங்க, கட்டிப்பிடிக்க கூடாதுங்கிறாங்க, கையை கழுவணும், முத்தம் கொடுக்க கூடாதுங்கிறாங்கப்பா, கையை கழுவணும். அதுக்கு வரை 20 நிமிஷம் போட்டு இப்படி எப்படிங்கமா? மதிச்சமா? 10 பைசா மதிச்சமா? உன்னைய உனக்கு அறிவு வேண்டாம், எங்க வரணும் உனக்கு அறிவு வேண்டாம். எல்லா டிப்ஸ் நாங்க கொடுத்த டிப்ஸ் நீ எங்க வேணாலும் போலாம். இங்க உன்னை மதிக்கிறான் முதல்ல. மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? உனக்கு அறிவு வேண்டாம். கொரோனா உமைக்கிற உனக்கு அறிவு வேண்டாம். அமெரிக்கான் உங்க அறிவு வேணாமா? சகல இந்த வாட்டி பாரு, இந்த வாட்டி அந்த உமைக்கால உள்ள விட்டுங்க அடிக்கிற அடி இல்லை. அடி நீ பார்த்தது இல்லை சகல, நானும் நீ பார்த்தது இல்லை. 9 நாள் 9 மணிக்கு 9 நிமிஷம் உள்ள விட்டு இது வரைக்கும் அடிக்காத ஒரு அடி அடிக்கிறனால. நானும் 5 தட்டு 5 கரண்டி 5 டம்ளர் ஒரு 5 பேக்கெட் சூடமா வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சிட்டேன். ஆஹா, மாது போதும் தத்தது. ஆஹா, எல்லாம் கலந்தியா? சரியா, எடுங்க, தட்டு எடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, பண்ணுங்க. ஒரே வழி இதுதான் இருக்குது. இதுதாங்க, இது வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைய வரைக்கும் நம்ம பாக்குறோம்,
கொரோனாவில் அத்தனை பேஷன் இத்தனை பேஷன் எடுத்தாங்களே என் தலைமை தட்டை எடுத்து சும்மா நங்கு 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 நங்குன்னு பாருங்க பூரா ஆர்டிஸ்ட் இப்போ வந்துருவாங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க பூரா ஒர்க்கு ஆரம்பிச்சிடும் இப்போ லாக்டவுன் நேரத்தில் வேலை இல்லாமல் இருந்துச்சுல இப்போ மறுபடியும் ஓமைக்கிறான் வருது பூரா ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் அடிச்சாங்கல்ல இப்போ எல்லாம் திரும்ப கிளம்பிருக்கிறான் அதையும் மீறி வந்துச்சு ஒரே வழிதான் என்ன கோமிக்கிறான் 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 கோமிக்காரன் கோமிக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டை வந்துச்சுங்க இப்போ நீ சொல்றது கோமியக்காரன் கோமியக்காரன் அழுதுப்பா ஆமாப்பா அப்படிதான் 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 ஓஹோ கோமியக்காரன் தான் சொல்லுவாது சரி சரி ரைட்டு அது மாதிரி அது மாதிரி சொல்லிட்டோம்னா போயிடுவது அண்ணா என்ன பண்ணே எப்படி தட்டு கரண்டிங்களா இல்லை இதே வேலைடா உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நீங்கள் வந்து எடுத்துக்க மாட்டீங்களே செம்ம இல்லை இப்போ இப்படி ஒரு ஆள் இல்லாமல் தானே நம்ம இது பண்ணுறோம் என்னது நான் வந்து சேவை செய்ய விரும்புகிறேன் சேவை சொன்னா சேவைன்னு சொன்னால் ஞாபகம் வருது கோயம்புத்தூர் பக்கம் வந்து சேவை போடுவாங்க தக்காளி சேவை புண்ணு சேவை முட்டை சேவை அதெல்லாம் போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் டைம்ல என் ஊர்ல கார சேவை போடுவாங்களே மிளகு போடுவாங்க கார சேவை மிளகு சேவை எங்க ஊர்ல சீனி சேவை ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்படியா அது ரொம்ப நல்லா இருக்கும் அது சொன்னது யாரு எவ்வளவு பெரிய மேட்டர் பேசிருக்காரு சீனி சேவை சக்கரை சேவை கிடக்குறா யார் சொல்லிருக்கா அதாவது என்ன சொல்றாப்ல நம்ம ஜி வந்து ஐ வுட் லைக் டு சர்வ் மை கண்ட்ரி அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காப்ல ஓ கார சேவையா என்ன பண்ணி காராசேவன் இல்லைங்கிற கரசேவன் இல்லைங்கிற அதெல்லாம் இல்லடா சோனா நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் சர்வீஸ் சர்வீஸ் அப்படி ரொம்ப தவறுங்க எப்பவுமே ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுக்க கூடாது இல்லைங்களா அது நம்ம சேனல் எதுவுமே பண்ணாது சாரி சாரி சத்யா சாரி சாரி ப்ளீஸ் நம்ம இது நெக்லெக்ட் பண்ணுங்க டைத்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி இதுவே இதெல்லாம் பண்ண கூடாது தவறு மக்களை தப்பா எடுத்துப்பாங்க இது வந்து இது பண்ணுமா நம்ம இல்லைப்பா வதந்தின்னு சொல்லியிருக்காங்கப்பா இது ஒருவேளை இல்லை 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 எடிட்ல தூக்கிருப்பா எடிட்ல தூக்கிருக்கீங்களா சும்மா அதான் ஃபால்ஸ் மெஸ் கொடுக்காதீங்க நம்ம அவங்கள பண்ணுவோம் ஐயன் கார்த்திகிட்ட சொல்லி இது வதந்தி தான் அப்படிங்கிறத கொஞ்சம் உறுதிப்படுத்திருங்க உண்மையா உண்மையாக்கிருங்க அப்படின்னு சொல்லியா ஆமா இல்லை இது வந்து ஏன்னா மெயில் பண்ணிடுங்க அதை விட்டு கேட்டு யார் மெயில் பண்ணும் அயன் கார்த்திக் மெயில் பண்ணிடு மெயில் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் மற்ற தூக்கிடுங்க சரி ஓகே ஓகே சே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப என்ன அது பெண் தொழிலாளி மீது தாக்குதல் இது ஃபேமிலி மேட்டரா பொண்டாட்டி பொண்டாட்டி அடிச்சிட்டாங்களா என்ன இல்லை இவங்க பொண்டாட்டியை தொழிலாளிங்கிற அளவுக்கு மதிக்கிறவங்க கிடையாது இல்லை இல்லை அது என்னன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஜார்க்கண்ட் பெண் தொழிலாளி அவங்கள போட்டு ஒரு மேனேஜர் போட்டு அடிக்கிறாப்புல தொழிலாளியே போட்டு அடிச்சிருக்காங்க அவரு என்ன பொண்டாட்டி நினைச்சீங்க புடிச்சு அடிக்கிறது நினைச்ச நடந்து அடிக்கிறதுக்கு பொண்டாட்டின்னு அடிப்பேன் நீங்க உலக வழக்கம் அட கயிறு எதுக்கு கட்டுறதுன்னு நினைக்கிறேன் நீங்க அட அடிக்கும் போது ஓடாம இருக்கிறது பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் அந்த கை நீ ஆறு மாடு காலத்துல கயிறு எடுத்து பாத்திருக்கேன் எது கயிறு கட்டுறாங்க அப்படி பிடிச்சா நின்ற அதுக்கு தான் கல்யாணம் நினைச்சேன் உனக்கு தெரியுது 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 இப்ப அதுக்காக தான் அந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் ஏப்பா அந்த ஸ்க்ரோலிங் போட்டிங்களா பேசும்பொழுது ரைட் ஏன்னா அது போடலன்னு வச்சுக்கிய அப்புறம் அந்த பெய்டு போராளிஸ் இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வேற தனியாக போட்டு இந்த காவடி என்பது எதுக்காக சொல்லப்பட்டது என்றால் அப்படின்னு காவடிக்கு விளக்கம் கொடுக்குறது தமிழ்நாட்டை மட்டும் தாப்பா அப்போ அந்த பிரச்சனை என்ன சொன்னி அது என்னது கையில் பச்சை மட்டை அது ஆமாம் அது பச்சை மட்டை காஞ்ச மட்டை அது ஓ இங்கே இவங்க மாதிரி அங்கே அவங்க அவங்க இது காஞ்ச மட்டைன்னு வச்சுக்கிய இந்த பிரச்சனை எங்கே எங்கே நடந்திருக்கு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல என்ன எந்த இடத்துல நூற்பாலையில நடந்திருக்குது நூற்பாலை நூலு ஆமா நூலு நாளே பிரச்சனை இருக்குது இதுல நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் சொல்யூஷன் இங்கதான் இருக்கு இப்போ நூல் இருக்கிறதுல பிரச்சனை வராம என்ன பண்ணு ஏனத்தனமா பேசிட்டு இருக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் என்ன ஒண்ணு பண்ண முடியாது அவ்வளவுதான் கிடையாது அதிகார திமிர் அதிகார கொழுப்பு இதெல்லாம் அது என்ன பண்ண முடியும் ஒண்ணும்ல நம்ம படித்துற பாண்டி மாதிரி கூப்பிட்டு ரமணாதன் கையெழுத்து போட்டு அந்த ஃபேக்டரியை வாங்கி மக்கள் கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் கருப்பு சட்டை போட்டு கம்யூனிசம் பேசுறியா இன்னும் எக்கச்சக்கமா வரும் கடுப்புல இருக்கு அடுத்த கோயம் எடு ஊபர்ல 100 எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க 100 எக்ஸ்ட்ரா அடுத்த மாட்டேன் கொங்கு மன்னன் கொங்கு தளபதி கொங்கு இளவரசன் குங்கு மலை நீ வேறப்பா எங்க சின்ன சங்கி வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காப்ல என்ன கோரிக்கை பிரதமர் படமும் வேண்டும் எந்த வெப்சைட்லயா இருக்கும் அடையும் ஒருத்தன் அது இல்லா அதாவது இந்த கொரோனா தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களே அங்க வந்து இந்த கேம்ப் போடுறாங்களே அந்த பேனர் எல்லாம் வைக்கிறாங்களே அது வந்து ஓரமா எங்க ஜி படமும் வைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க வச்சுட்டு போக வேண்டியது கம்பெனி வந்து தடுப்பூசி கொடுக்குறது இலவசமா நீங்க வந்து வைக்கிறது நல்லதுதானே இலவசமா அப்புறம் பூரா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கு தடுப்பூசி எல்லாம் தடுப்பூசி போட்டாங்கப்பா சொல்லட்டுமா பூரா தடுப்பூசிக்கும் ஜிஎஸ்டி போட்டு வித்துருக்காங்க இவங்க அப்ப நம்ம சொன்னாருப்பா யாரு சொன்னாப்புல நம்ம பங்கராஜ் ராண்டா இருக்கா அப்படில என்ன சொன்னாப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குது அப்போ அது ஏதோ அவருக்கு பர்சனலாக ஒரு எக்கனாமிக்கலி பேக்கப்பாக இருக்கும் நமக்கு எதுவும் அப்படி தரல
காசு கொடுத்தா நம்ம ஆளுங்க வாங்கியிருக்காங்க. அப்ப தடுப்பூசி கொடுக்கலையா? மறுபடியும் நான் இப்ப எனக்கு சொல்லணும். தடுப்பூசி போடல. அப்ப மறுபடியும் சொல்லியே ஆகணும் எதிர்பார்க்கிறேன். ஏதாவது வந்து 17 ஸ்டேட்ல இருக்காங்களாமா, பெரிய ரவுடியா மாவீங்க, எங்கிட்டு போதாலும் அப்படியே அறுத்து தள்ளி விடுவாங்க. அப்படியே ஒரு போட்டா பொறுத்து நின்று கெஞ்சு கெஞ்சிருக்கீங்கல்ல. ஓரமா போட்டு விட்டு போடாங்கப்பா. ஊர் ஊரா நீங்க தான் உங்களை கோபாலகிருஷ்ணா கோபாலகிருஷ்ணன் சொல்றீங்க. மக்கள் அவங்க நல்லதுமா சொல்றாங்க. என்ன மக்களே என்ன சொல்றீங்க? இவங்கள மாட்டினடா கவுண்டரா கொடுக்குற கவுண்டர். இதுக்கு குறா கவுண்டர் இங்கிலீஷ் மீமி பாருப்ப. சொல்லு இந்த எக்கனமி இருக்குல்ல, எக்கனமி திருவள்ளூருக்கு முத முத பாட்டுக்கு அகரம் இப்போ சீக்கிரமாச்சு யாரு எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். என்கிட்ட வந்து வயசு பத்தி பேசுற நீ இல்ல எக்கனாமி பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ. உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்ப சினிமா வச்சு விளக்குற பாருங்க. இப்ப ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாரு, படம் ஃப்ளாப் ஆயிடுது, அடுத்த படம் எப்படி பண்ணுவாரு? சமகிட்டு சம டீம் வச்சு பிளாக் போஸ்டர் கொடுக்கணும். அது பழைய ஹீரோ. இப்ப அதை விட மொக்கையான ஒரு படத்தை கொடுத்து பார்க்க வர்றவன் இதுக்கு போன படமே தேவலைய தலைவா அப்படின்னு அவமாயாலே சொல்ல வைக்கிறது. அது புது டெக்னிக். இந்த புது டெக்னிக் தான் நம்ம தலைவன் பல்ச கையில பிடிச்சிருக்காப்ல. அதாவது என்னக்கா, இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப 2021 அது வந்து பத்தொன்பது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப சொல்றாப்ல இல்ல, இவரே 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கணும் தலைவா. நீங்க அவர் பேர் என்ன? அபிஜித் ஜியா, அபிஜித் பானர்ஜி. அவருக்கு 2 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து அவரே சொல்லுவாப்ல, 2024 விட 2021 பெற்றிருப்பா ஒரே கட்சி ஒரே தலைமை. ஒரே கட்சி இரண்டு தலைமை. ஆமா வந்து ரெண்டு இலைக்கு ரெண்டு தலை. ஓ இலை தலை. நிறைய பேர் வந்து மனு கொடுக்க வந்தாங்க, அடிச்சு விரட்டிட்டாங்க. போட்டியின்றி சொல்லியிருந்தாங்க. அதுதான்ப்பா, அது என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, மனு கொடுக்க வந்தா அடிச்சு விரட்டும் வந்தான் விரட்டிட்டு. அப்ப போட்டியின்றி யாரு தேர்வாகிறார்கள் என்பதுதான் அங்க போட்டியே. புரியுது உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. திமுகவுக்கு ஹனிமூன் டைம் முடிஞ்சிடுச்சு, கடந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. சரியான பாயிண்ட் தானப்பா. எப்போதுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னாக்கா ஒரு லிபரலாக ஒரு டைம் விடுவாங்க. இந்த மாதம் வரைக்கும் இந்த நாக்காலம் வரைக்கும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க அதை புரிஞ்சுக்கணும், செயல்படுத்தணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் தானே பிரச்சனை. அது சரி, அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு புள்ளி ஐஃபோன் மாதிரி இருக்குது போட்டு இது 3 எழுத்து போட்டுருவாங்க. பிஜேபி எப்பாடே இல்லைப்பா சிரிக்கிற முள்ள இல்லைங்கிறத வச்சுங்களா, கலாய்க்கிற முள்ள இருந்தேன். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட்டு வெரி வெரி லாஃபுல் ஸ்டேட்மெண்ட். இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சும்மா செய்தியாக வாசிக்கிறேன் பாருங்க. செய்தி நீங்கள் எனக்கா சிரிக்க வேண்டாம் சரியா, நான் போகும்போது கண்டிப்பாக டி வாங்கி தருவோம், எனக்கா சிரிக்க வேண்டாம். இது பாருங்க, திமுக தேனிலவு காலம் முடிந்து விட்டது, கடந்த ஆட்சியை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது பிஜேபி. போதும்
ஒன்றிய ஆட்சி வந்து ஏழு வருஷம் ஆச்சு. அப்ப ஏழு வருஷம் சொல்லாத புரியாது. 84 மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னும் நேரம் தானே நுட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காப்ல. என்ன பிரச்சனை? அப்ப அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மாவில இருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் இருக்காங்களே, இவங்க எல்லாம் எப்ப வந்து சேர்றது கிட்ட என்ன பண்ண போறாங்க? சரிப்பா, நான் ஒரு தடவை கடைசி வந்து படிச்சுக்கிட்டுமா? இல்ல, நமக்கு சோகமா இருக்கும்போது எடுத்துட்டு படிப்போம். ஓகே, நம்மளுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்ல. ஸ்டார் ஸ்டார் போட்டு ஸ்டார் போட்டு வைங்க. ஸ்டார் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, கட் பண்ண. ஒரு ஒருத்தர் பா, சும்மா இருக்க. ஆஹா, சம்மர் எடிஷன், சம்மர் பத்திரிகை. ஓ, அது ஓகே ஓகே, புரிஞ்சிட்டேன் புரிஞ்சிட்டேன். அது வந்து வேற வாய் நேர வாயில வர வேண்டியது. பயலோ அட்மின் பண்ண வயலோ மாத்தி மாத்தி. சரி, இந்த விடு. ஆனா மேட்ரு பாரு, சம மேட்ரு. கருப்பணத்தை ஒழிச்சாச்சு. முதலிடம் அங்க வந்து முதலிடம் போட்டு சிக்கர் விட்டு வேண்டியதா? முடிஞ்சு போச்சு. அது நம்ம இப்ப ஜி வந்து தருவாருன்னு வர, நான் வர அக்கன் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன்ப்பா. இப்ப ஜீரோல இருந்துச்சு, நம்ம காசே போடாம அது மைனஸ்ல போய் போய் -15 ஆயிடாது. நம்ம ஜி போட்டாதான் ஜீரோக்கு வரணும். இப்படி ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி மாத்திட்டாங்கன்னாக்கா, இப்ப உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்ப இங்க வல்லரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டணும். கரெக்ட், ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு. ஆமா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அப்புறம் மக்களே, நீங்களும் 15 லட்சம் அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை தீந்துச்சு தீந்துச்சு. ஆனா இதுக்கு எதுக்கு ஜி 100 நாள் கேட்டாப்ல அப்படின்னு புரியல. நடக்கலன்னா ஓட விட்டு வர வந்து புரியல. இதனாலதான் நம்ம மண்ணை 100 நாள் விளையாடுறது எதிர்க்கா எதிர்த்திருக்காப்லப்பா. பாயிண்ட் வந்துட்டேன், வந்துடும்ப்பா. நானே சொல்லாம விட்டு பயந்துட்டேன். ஆமா, கட்டையே ஏறுறாங்க. என்ன என்ன பச்சை மட்டை தெரியுங்களா? ஆமா, இந்த பயில போற அட்மின் பயில போற என்ன வேலை பார்த்து வச்சுக்கணும். இது வந்து வேற வாய் நார வாயில வர வேண்டியது வழக்கம். முன்னாடி பார்த்த மாதிரி வழக்கம் போல மாத்தி அமைச்சிட்டாங்க. மாத்தி அமைச்சிட்டாங்க. அதாவது என்னைய வந்து இன்னும் மன்னிப்பு கேட்க வைக்க விட மாட்டாங்க இவ்வளவு இருக்கு. சரி, இப்ப என்ன மேட்டர் என்ன? இது கூட இந்த விகடன்ல இந்த ஜெயலலிதாவோட நினைவு நாள் உள்ள இருக்கு. ஆமா, வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தானே? அதான், அது வந்து போட்டுருக்காங்க. அது வேற வகை நாராயணமா இருக்குது. அதான் சொல்ல போறேன். இப்ப ஜெயலலிதா என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர். சரிதானே, அப்படிதானே போடணும். அதான் இப்ப மரியாதை. சரி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5வது ஆண்டு நினைவு இன்று. கரெக்ட் தான், 5வது ஆண்டு கரெக்டா. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க வந்து சைடு ஒன்னு போட்டுருக்காங்கல்ல. என்ன போட்டுருக்காங்க? இந்த பக்கம் இந்த சைடு வந்து கலைஞருக்கு வந்து நினைவு தினம் போல இருக்கு. ஆ சரி, அதுக்கு ஒண்ணு போட்டுருக்காங்க. அதுக்கும் போட்டுதானா? கலைஞர் மு கருணாநிதி, இந்த முன்னாள் முதலமைச்சர். இல்ல, அப்படி எதுவும் இல்லையே. சரி, மேல போங்க. நினைவு தினம் இன்று, இந்த வருஷம். இல்ல, அப்படி எதுவும் போடலப்பா. எப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. கலைஞர்னாவது போட்டுருக்காங்க. கலைஞர் இருக்குது. அது பொது சொல்ல போட்டுருக்காங்க. போட்டுருக்காங்க, அது ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி போட்டுருக்காங்க? இது தம்பித்தனம்னு சொல்லுவாங்க. அதை சங்கீத்தனம் கேள்விப்பட்டிருக்கோம். இது அதை விட மேல. வழக்கமா கலைஞர் அவருடைய பிறந்த நாள் வரும். அது என்ன பண்ணுவாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். ஆமா, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அங்கிட்டு அந்த ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வரும். தம்பிகள் பூரா சைலன்ட் மூடுக்கு போடுவாங்க. பூரா அன்னைக்கு நூற்பாலையில் உள்ள பிரச்சனை. அடுத்து ஒரு பொன்மொழி செக்ஷன் பா.
நான் ஒரு பொண்ணு சொல்றேன் உனக்கு, மலரும் என்று மணப்பால் குடித்தாலும் மயிரில் கூட மலராது. சமூகத்தால் செய்யப்படும் சர்வாதிகாரம் அரசியலால் செய்யப்படும் சர்வாதிகாரத்தை விட கூடியது. அது பொன்மொழி இல்லப்பா, அது கண்மொழி. இது அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுனது இமயமலை அளவுக்கு குமிஞ்சு போய் கிடக்கு. ஓகே, பாதியில விட்டது பங்களா அளவுக்கு குமிஞ்சு போய் கிடக்கு. இந்த பாதியில விட்டது பதிப்பிக்காமல் விட்டது அது எல்லாத்தையும் திரும்ப பதிப்பிச்சு வெளியிட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நாம் இதன் மூலமாக ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம். இதை வச்சுட்டு இப்ப நம்ம ஐயா சொன்ன அந்த கண்மொழிக்கு வருவோம். அது என்ன சொல்ல வரானாக்கா, அரச சர்வாதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அரச சர்வாதிகாரம்னா இந்த போலீஸை வச்சு ராணுவத்தை வச்சு சுட சொல்றது, குடும்பப்படுத்துறது, ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டு ஏத்தி விடுறது, பெட்ரோல் டீசல் 105 ரூபாய்க்கு அது எல்லாமே வருதுப்பா. 8 வழிச்சாலை கொண்டு வருது, நீட்டை கொண்டு வருது. இது அரச சர்வாதிகாரம். இது மக்கள் நினைச்சாங்கனாக்கா போட்டு குத்துனா மந்திரி, போடலனாக்கா எந்திரி, போன்றுவாங்க எலெக்ஷன்ல. அப்படி இல்லைனாக்கா ஒரு புரட்சி வெடிக்கும், 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 வெடிக்கும். அதனால புரட்சி வெடிக்கும். அதன் மூலமாக அந்த அரசை வந்து இறக்கிடுவாங்க, இறக்கிட்டு ஓட்டு ஓட்டு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. இப்ப இந்த சமூக பயங்கரவாதம், சமூக சர்வாதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அப்படின்னா இந்த பிறப்பால் ஒருத்தனை வந்து ஜாதியின் பெயரை சொல்லி நீ வந்து தாழ்ந்த ஜாதி, என்னை விட கீழ் ஜாதின்னு சொல்லி இந்த ஜாதியை தீண்டாமைக்கு உட்படுத்துறது, அவன் வந்து கொடுமைப்படுத்துறது, அப்புறம் பெண்களை வந்து பெண் அடிமைத்தனமாக நடத்துறது, இந்த மாதிரி மதத்தின் பெயரை சொல்லி கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இந்த சமூக சர்வாதிகாரம் அப்படிங்கிறது. இப்ப சமூக சர்வாதிகாரம் இருக்குல்ல, அது இந்த 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 அரச சர்வாதிகாரம் இருக்குல்ல, இதை விட இது கொடியதுன்னு சொல்றாப்ல. ஏன்னா இது சரியில்லைனா நம்ம ஓட்டு போடாம இறக்கி விடலாம், புரட்சி செஞ்சு விரட்டி விடலாம். ஆனால் இது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஓட்டு போட்டாலும் இது மாறாது, புரட்சி பண்ணாலும் இது மாறும். இப்போ இது மாறணும். இது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஐடியா வச்சிருக்கு, அதுக்கு அதுக்கு ஐடியா இருக்கு, அதுதான் இருக்கு. இப்போ அதுக்கு தான் நம்ம அண்ணன் டாக்டர் தோல் திருமாவளவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னை விட அறிவில் ஒருவன் சிறந்தவனாக இருக்கலாம், இருக்கலாம். என்னை விட படிப்பில் ஒருவன் சிறந்தவனாக இருக்கலாம், இருக்கலாம். என்னை விட சொத்துப்பத்தில் ஒருவன் சிறந்தவனாக இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் பிறப்பால் என்னை விட ஒருத்தவன் உயர்ந்தவனும் இல்லை, என்னை விட ஒருத்தவன் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு அண்ணன் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் சொல்றார். ஓகே, அதனால அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவை போற்றி நாம் என்ன சொல்றோம், என்ன சொல்றோம், ஜெய் பீம். மலரும் மின்பார் மலராதே, மயிரில் கூட மலராதே, மலரும் என்பார் மலராதே, மயிரில் கூட மலராதே. முடியல, நிறுத்துறா, மலரை விட்டுறக்கூடாது சத்யா.